இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? விகாரி வருடம் பங்குனி மாதம் 4ஆம் நாள். ஆங்கில தேதி மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2020. நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம். இன்றைய யோகம் அமிர்த யோகம். திதி அஷ்டமி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, பின்னர் மாலை 5:30 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் 3:00 முதல் 4:30 மணி வரை. குளிகை 12:00 முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9:00 முதல் 10:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரம். இன்றைய சூலம் வடக்கு. மேஷ ராசி நேயர்களே, இன்று உங்களின் ஆரோக்கியம் மேம்படும். பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். சகோதரர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். கோபம் படபடப்பு குறையும். எதிர்பாராத செலவு உண்டாகலாம். அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்படும். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் நீங்கும். புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு இன்று கிடைப்பது துரிதமாகும். மனதில் வியாபாரம் பற்றிய கவலை அகலும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு இனிமையான செய்திகள் வந்து சேரும். வேலையை மனதிற்கு பிடித்து செய்வீர்கள். குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும்படியான சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் மறையும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காண்பீர்கள். பெண்கள் எந்த காரியத்தில் ஈடுபடும் போதும் யோசித்து செயல்படுவது மிகவும் நல்லது. கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல்கள் அகலும். அரசியல் துறையினருக்கு சுப செலவுகள் ஏற்படும். மாணவர்கள் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்ல மதிப்பெண்களை பெற உதவும். எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது மிகவும் நல்லது. இன்று முருகப்பெருமானை நீங்கள் வணங்க எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ரிஷப ராசி நேயர்களே, திடீர் கோபம் உண்டானாலும் சமாளித்து விடுவீர்கள். எடுத்த காரியம் உடனே முடியவில்லையே என்ற டென்ஷன் இருக்கும். எதிர்பாராத வீண் செலவு ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம். தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு நன்மை அடைவீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். புதிய வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற பணிகளை தொடங்க முற்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளால் பெருமை சேரும். அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள். பெண்களுக்கு லாபம் ஏற்படும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும். அரசியல் துறையினருக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கும். உங்களது செயல்பாடுகளுக்கு பாராட்டும் கிடைக்கும். மனதில் தைரியம் ஏற்படும். குரு பகவானை இன்று வணங்குவதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும். மிதுன ராசி நேர்களே, இன்று உங்களுக்கு வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும். விரும்பியது கிடைக்கும். அதே நேரத்தில் அதற்கான கூடுதலாக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். மனதில் இருந்த கவலைகள் அகலும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுப செலவு ஏற்படும். கூட்டுத்தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருங்கள். எதிர்பாராத பயணங்கள் உண்டாகலாம். இன்று பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுங்கள். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பெண்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கலைத்துறையினருக்கு ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பம் உண்டாகும். அரசியல் துறையினருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் நீங்கும். பாடங்கள் படிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். பாராட்டு கிடைக்கலாம். கடகராசி நேயர்களே, இன்று உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரலாம். நல்ல பலன்களையே இன்று உங்களுக்கு அளிக்கும். எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும்.
விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். உடல் நல கோளாறு அகலும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். போட்டிகள் குறையும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவை நல்லபடியாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியிருக்கும். வாக்குவன்மையால் நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே இன்று அந்யோன்யம் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும். பெண்களுக்கு பணவரத்து திருப்தி அளிக்கும். கலைத்துறையினர் வெளியூர் பயணம் செல்ல நேரலாம். அரசியல் துறையினர் சக தோழர்களுடன் சுமூகமாக பேசி பழகுவது நல்லது. மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் உண்டாகும். பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட உங்களுக்கு இன்று மனோதைரியம் கூடும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்று தேவையற்ற குற்றச்சாட்டுகளில் இருந்து சாமர்த்தியமாக விடுபடுவீர்கள். மன வருத்தம் நீங்கும். வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. பணத்தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம்போல் வியாபாரம் இருந்தாலும் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த வேலையை செய்யும் முன்பும் அது பற்றி அதிகம் யோசிப்பார்கள். சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கலாம். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாகலாம். கலைத்துறையினருக்கு காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். அரசியல் துறையினருக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். மாணவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்டை பெறுவீர்கள். கல்வியில் மேன்மை உண்டாகும். இன்று நீங்கள் சிவபெருமானை வணங்கினால் உங்களுக்கு வந்த மனக்கவலைகள் யாவும் நீங்கும். எதையும் செய்ய முடியும் என்ற எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களுக்கு இன்று எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். புத்தி தெளிவு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கும். பணவரவை அதிகரிப்படுத்த தொழிலதிபர்கள் அதிக பொருளாதார வரவுகளை பெறுவார்கள். உத்தியோகஸ்தர்கள் அரசு தனியார் துறைகளில் உள்ளவர்களும் இதுவரை இருந்த ஆடம்பர செலவினங்களை தவிர்த்து தங்களின் குடும்பத்தினர் மகிழ்ச்சிக்காக சுபமங்கள செலவுகளை செய்யும் வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சீரான நிலையே காணப்படும். ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில் உங்கள் நற்செயல்கள் இன்று இருக்கும். தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களிடம் கேட்டு பெற வருவார்கள். பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் வேகம் காணப்படும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம். இன்று முருகனை கோவிலுக்கு சென்று வலம் வருவது மிகவும் நல்லது. துலாம் ராசி நேயர்களே, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழிலுக்கு புதிய சொத்துகள் வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் பணியாளர்களிடம் நீங்கள் காட்டி வந்த கடுமையான போக்கு மாறி உங்கள் செயலில் கனிவான தன்மை நிறைந்து இருக்கும். குடும்பத்தில் திருமணம் ஆனவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்கும். வயதுக்கு வந்த புத்திரர்கள் உங்களவர்களுக்கு நல் உதவிகளும் கிடைக்கப்பெறும். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஆயுள் அபிவிருத்தி அடைவதற்கான வகையில் கிரகங்கள் செயல்பட உள்ளதால் அதற்கேற்றவாறு பழக்க வழக்கங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். பணியில் ஈடுபட்டுள்ள பெண்கள் தொழில் மேன்மை பெறுவார்கள். கலைத்துறையினர் நிறைவான பொருளாதாரம் பெறுவார்கள். அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் சுகமான உறவு ஏற்படும். மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகும் நாள் இன்று.
பணவரவு அதிகரிக்கும். நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய நபர்களின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். தொழிலதிபர்கள் புதிய வாடிக்கையாளர்களை நிரம்ப பெறுவார்கள். நன்மதிப்பும் பொருளாதார உயர்வும் பெறுவீர்கள். அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் உத்தியோகஸ்தர்களின் செயல்களில் இருந்த மந்த நிலைகள் நீங்கி சுறுசுறுப்பான செயல்பாடுகள் உருவாகும். கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் அனுகூல பலன்கள் உண்டாகும். உறவினர்கள் உங்கள் வளர்ச்சி கண்டு சிறிது பொறாமைப்படுவார்கள். பெண்களுக்கு சீரான வாய்ப்புகள் வரும். குழப்பமான மனநிலை அகலும். கலைத்துறையினர் முன் யோசனையுடன் திட்டமிடல் மிகவும் அவசியம். அரசியல் துறையினருக்கு புதிய உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு தொழில் கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாகும். திட்டமிட்டு படிப்பது உங்களின் எதிர்காலத்திற்கு உதவும். இன்று நீங்கள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று முறையாக வளம் வந்தால் மிகவும் நல்லது. தனுசு ராசி நேர்களை, இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல்கள் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இருந்த தடங்கல்கள் நீங்கும். தேவையற்ற மனக்கவலை அகலும். வழக்கு விவகாரங்களில் வேகமான போக்கு காணப்படும். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரலாம். தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு நீங்கும். கிடப்பில் இருந்த கடன்கள் யாவும் இன்று உங்களுக்கு வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக இருக்கலாம். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் அடையும்படியான சூழ்நிலை வரலாம். கவனம் தேவை. பணிபுரியும் பெண்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வந்து கொட்டும். அரசியல் துறையினருக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகள் தன்னிறைவாய் கிடைக்கும். மற்றவர்கள் பாராட்டும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கும். இன்று மகா கணபதிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களின் வீண் கவலைகள் அலைச்சல்கள் குறையும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று பணவரவு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் தடங்கல்கள் அகலும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தில் பணிபுரிவீர்கள். சிலர் புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் வருந்தினர்கள் வருகையால் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். திருமண முயற்சிகள் சாதகமான பலன் தரும். பிள்ளைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். பெண்கள் தங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது மிகவும் நல்லது. அரசியல் துறையினர் வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கிவிடுவது நன்மை தரும். கலைத்துறையினருக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். மாணவர்கள் முதல் தர மாணவனாக தேர்ச்சி பெறுவீர்கள். படிப்பினில் ஆர்வம் காட்டி பெற்றோருக்கு நற்பெயர்களை வாங்கி தருவீர்கள். கும்பராசி நேர்களை, தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படும். பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் சாதகமான நிலை காணப்படும். தான தர்மம் செய்யவும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் தோன்றும். நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரலாம். தொழில் வியாபாரம் சீராக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வலு, கூடுதல் பொறுப்புகள் உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்வீர்கள். உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பெண்கள் அடுத்தவர்களின் வேலைக்காக வீணாக அலைய நேரிடும். கலைத்துறையினருக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். அரசியல் துறையினருக்கு புதிய எண்ணங்கள் மேலோங்கும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற முழு மூச்சாக பாடுபடுவீர்கள். புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்களது ஆலோசனையும் உங்களின் வெற்றிக்கு உதவும். ஆனால் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிகவும் நல்லது. இன்று விநாயகப் பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதால் எல்லா நன்மைகளும் உண்டாகும்.
மீன ராசி நேயர்களை, எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் உண்டாகும். மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்படும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் உண்டாகும். திருமணம் தொடர்பான பேச்சுகள் சாதகமாக முடியும். வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் நாட்டம் அதிகரிக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியும். கலைத்துறையினர் மனதில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் இருப்பீர்கள். அரசியல் துறையினருக்கு மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு காணப்படும். இன்று அபிராமி அந்தாதி சொல்லி வந்தால் கஷ்டங்கள் யாவும் நீங்கும். உங்களின் எதிர்ப்புகள் விலகும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் யாவும்